அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கங்கள். நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுல சத்துக்கள் சமச்சீரா இருக்கணும். அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய உணவுல தினமும் நிலக்கடலை எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லது. நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க் போன்ற தாதுக்கள்லாம் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது. நிலக்கடலையில இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம எலும்புக்கு ஒரு வலுவை கொடுக்குது. நிலக்கடலை தினமும் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு சீராக இருக்குது. நிலக்கடலையில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களால் நம்முடைய இதய வால்வுகள் சீராக இயங்குது, நம்ம உடலில் நல்ல கொழுப்பு சேருது, பெண்களுக்கான ஹார்மோன்கள் மிக சரியாக சுரக்குது, நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒமேகா 3 இந்த நிலக்கடலையில் இருக்குது. இவ்வளோ நன்மை செய்யக்கூடிய இந்த நிலக்கடலையினுடைய விலை 100 ரூபா கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு நபர் 30 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 30 கிராம்ஸ்னா அப்படி நிறுத்தலாம் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு பிடிச்ச குடி கையில் நிலக்கடலையை அவித்து சாப்பிட்றது அதிக பலனை கொடுக்கும். முந்திரிலையும் நன்மை செய்யக்கூடிய பல தாதுக்கள் இருக்குது, தாமிரமும் அதில் இருக்குது, புற்றுநோயை தடுக்கக்கூடிய சத்துக்கள் அதில் இருக்குது, செரிமானத்தை சீராக்குது, ரத்த அழுத்தத்தை ஒரே சீராக வைத்திருக்கின்றது. முந்திரியையும் நிலக்கடலையும் ஒப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் தான் வேறுபாடு. ஆனால் நிலக்கடலையுடைய விலை 100 ரூபா வரைக்கும் விற்குது. நிலக்கடலையை ஒப்பிடும்பொழுது முந்திரியினுடைய விலை சற்று அதிகம்தான். கிலோ 800 ரூபாயிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் தரத்தை பொறுத்து விற்குது. எனவே அன்பு நண்பர்களே, நாம் நிலக்கடலையை அதிகமாக பயன்படுத்துவோம், முந்திரியையும் பயன்படுத்துவோம், நம்முடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.